கல்கியின் பொன்னியின் செல்வன் சினிமாவாக போகிறது. தமிழின் முதன்மையான இயக்குனர் மணிரத்னம் இயக்கப் போகிறார். இந்த செய்தி கொரோனா செய்தியாவதற்கு முன்பே வந்த செய்தி. 2018 மணிரத்னம் இயக்கத்தில் முன்னணி நடிகர்கள் பலரும் நடித்து வெளிவந்த செக்க சிவந்த வானம் வெளியான பின் கசியவிடப்பட்ட செய்தி. அதைத் தொடர்ந்து அவ்வப்போது விதம் விதமான செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இப்போது யார் யார் நடிக்கப் போகிறார்கள் என்ற விவரம் வெளிவந்தது. விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஜெயராம், கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, ஷோபிதா, துலிபாலா ஆகியோர் ஏற்று நடிக்க இருக்கும் கதாபாத்திரங்களை ஒப்பனையோடு படம் பிடித்து விளம்பரங்கள் வந்துவிட்டன. வட இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் படம்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இலங்கையிலும் படமாக்க இருக்கிறார்கள் என்ற தகவல் கசிவிடப்பட்டிருக்கிறது. இயக்குனர் மணிரத்னத்தின் சினிமா பார்வை என்பது பெரும்பாலும் புத்தாக்கங்கள் அல்ல, மறுவிளக்கம் செய்வதே. அவரது முதல் வெற்றிப்படமான மௌனராகமும் இன்னொரு வெற்றிப்படமான அலைப்பாயுதேவும் மட்டுமே நிகழ்கால தமிழ் சமூகத்தை விவாதிக்கும் புனைவு படங்கள். மற்றவையெல்லாம் விதம் விதமான மறுவிளக்க முன்வைப்புகளை. சில படங்களில் அறியப்பட்ட பெரும் நிகழ்வுகளை, பிரச்சனைகளை மறுவிளக்கம் செய்து முன்வைத்தார். ரோஜாவில் காஷ்மீர் பிரச்சனையை, பம்பாயில் அயோத்தியில் பாப்ரி மஸ்ஜித் பிரச்சனையை, கன்னத்தில் முத்தமிட்டால் இலங்கை இன பிரச்சனையை, உயிரிலே வடகிழக்கு போராளிகளின் நிலைப்பாட்டை முன்வைத்து விவாதங்களை உண்டாக்க நினைத்தார். தளபதி, ராவணன் போன்ற படங்களில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நிகழ்காலத்தில் நிறுத்தி மறுவிளக்கம் செய்தார். இவ்விரு வகையான மறுவிளக்கங்களை தாண்டி மனிதர்களை மறுவிளக்கத்தோடு முன்வைத்த படங்களும் உண்டு. அக்னி நட்சத்திரம், இருவர், செக்க சிவந்த வானம் போன்ற படங்களில் முன்வைக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை தமிழக அரசியல்வாதிகளின், குறிப்பாக திராவிட இயக்க தலைவர்களின் சாயல் கொண்ட கதைகள் என சொல்ல முடியும். அதேபோல் நாயகன் பம்பாயில் தாதாவாக இருந்த வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையோடும், குரு அம்பானியனும் பெருமுதலாளியின் வெற்றி கதையோடு பொருந்தி நின்றவை. மணிரத்னத்தின் இந்த போக்கில் ஏதாவது ஒரு போக்கில் பொன்னியின் செல்வன் பொருந்தி போகுமா, கல்கியில் பொன்னியின் செல்வனாகவே திரையில் வருமா என்பதே இந்த நாவலை வாசித்தவர்களின் கேள்வியாக இருக்கிறது. 1000 பக்கங்களுக்கு மேல் விரித்து பல நூறு நிகழ்வுகளையும் சில 10 முடிச்சுக்களையும் கொண்ட கல்கியின் வரலாற்று நாவலை அப்படியே படமாக்குவது அவ்வளவு எளிமையான வேலையல்ல. அவரோடு கல்கியில் பொன்னியின் செல்வனை மேடை நாடகமாக்கிய ஈ குமரவேல் திரைக்கதையில் வேலை செய்கிறார். எழுத்தாளர் ஜெயமோகன் வசனம் எழுத இருக்கிறார். கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் பாடல்களை எழுதுவதாகவும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கப் போவதாகவும் உறுதியாகி இருக்கின்றது. பொன்னியின் செல்வன் யாருடைய சினிமாவாக வரும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பு. விடை தெரிய 2022 ஏப்ரல் வரை காத்திருக்க வேண்டும்.